மறக்காம நம்ம 1-2-3 நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. விக்ரம் நடிக்கும் சியான் 60 படத்தை பேட்டை ஜெகமே தந்திரம் படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் இயக்க உள்ள செய்தி அதிகாரப்பூர்வமா வெளிவந்தது. இதுல ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் மீண்டும் கேங்ஸ்டரா நடிக்க உள்ளதா போஸ்டரை பார்த்தாலே தெரியுது. அதே போல இந்த படத்துல விக்ரமோட பையன் துருவ் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை எழுதி இயக்க போறது கார்த்திக் சுப்ராஜ். பேட்டை படத்துக்கு அப்புறம் கார்த்திக்கும் அனிருத்தும் மீண்டும் இணைய இருக்கிறாங்க. துருவ் விக்ரம் நடித்த முதல் படமே ரசிகர்கள்ட்ட வரவேற்பு பெற தவறியது. இத்தனைக்கும் அந்த படத்தை ரொம்பவே பார்த்து பார்த்து ரெடி பண்ணார் விக்ரம். நடிப்புக்கு பாராட்டு கிடைச்சாலும் வியாபார ரீதியா வெற்றி பெறலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில கார்த்திக் சுப்ராஜ் விக்ரமை வச்சு இயக்கும் படத்தின் தலைப்பு திறவுகோல் மந்திரவாதின்னு வைக்கப்பட்டுள்ளதான். இது தற்காலிகமான டைட்டில்னு செய்திகள் கிடைச்சிருக்கு. டைட்டிலை வச்சு பார்க்குறப்ப ரொம்பவே வித்தியாசமான கதை களத்தில் இந்த படம் உருவாக போகிறது உறுதியாகி இருக்குது. இது சியான் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் எப்படி நடிக்க போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நியூஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம 1-2-3 சின நியூஸை பாருங்கள்.